நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸ் டென்லேருந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அதை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். தென் அதில் உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் 11 அண்ட் 12 மட்டும் இது பண்ணுறீங்க, கிளாஸ் டென்லேருந்து கொஞ்சம் டாபிக்ஸ் கவர் பண்ணுங்கன்னு சொன்னதால் ஐ எம் டூயிங் திஸ் ஒர்க். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அதில் உள்ள சில விஷயத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நமக்கு மேக்னட்டிசம் அப்படிங்கிறது வந்து எர்த்தோட ஜியோ மேக்னெட்டிக் தியரியிலேருந்தும் பார் மேக்னெட்ஸ்லேருந்தும் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸை பற்றி நம்ம லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். ஜியாகிரபிக்கல் நார்த் போல், ஜியாகிரபிக்கல் சவுத் போல், நார்மலாக ஒரு மேக்னெட்டிக் நீடில் ப்ளேஸ் பண்ணால் இந்த டைரக்ஷனில் இப்படி வந்து நிற்கும். இதுதான் ஒரு மேக்னெட்டிக் நீடில். மேக்னெட்டிக் நீடிலுங்கிறது மேக்னெட்டிக் காம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ட்ரூ நார்த் அண்ட் ட்ரூ சவுத் அப்படின்ட்டு நம்ம இதுவரைக்கும் யோசிச்சுட்ருக்கோம். இந்த டைரக்ஷன் தான் அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் வந்து பாயிண்ட் பண்ணி நிற்கும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பார் மேக்னெட் எதுவாக இருந்தாலும், ஆனால் நார்த் போல் சவுத் போல் அங்கே கிடையாது. அது அந்த மேக்னெட்டோட நார்த் போல், அதோட சவுத் போல். பட் ரியலாக வந்து எர்த்தோட ஜியாகிரபிக்கு வெரி நியர் டு தட் ஒன்லி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் மேக்னெட்டிக் சவுத் போல். இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுமாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியர் கிட்ட தான் வி ஹாவ் மேக்னெட்டிக் நார்த் போல். அண்ட் அந்த ஃபீல்டை எமிட் ஆகிறதையும் நான் இந்த டயக்ராமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நார்த் போல் வந்து இட் வில் பி ஆல்வேஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி சவுத் போல். அப்போ இந்த டயக்ராம் படி ஃபீல்டு எப்படி இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷனை நீங்களே கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப இன்டீட்டெயில்டாக அதை பற்றி சொல்ல விரும்பலை. எப்படி சொல்கிறதுனா, எர்த்தோட மேக்னெட்டிசம் பற்றி தெரியும், பார் மேக்னெட், யூ ஷேப்டு மேக்னெட் பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து கிறிஸ்டியன் ஆயர்ஸ்டர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபிசிஸ்ட், ஒரு கிரேட் சயின்டிஸ்ட்னே சொல்லலாம், கிறிஸ்டியன் ஆயர்ஸ்டர்ட் அப்படிங்கிறவர் வந்து அவர் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சடனாக செஞ்சிட்ருக்கார். செஞ்சிட்ருக்கும்போது ஒரு கரண்ட் கேரிங் ஒயருக்கு பக்கத்தில் வச்ச ஒரு மேக்னெட்டிக் நீடில் என்ன ஆகுது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த கரண்ட் கேரியிங் கண்டக்டர், இதில் கரண்ட் போகிறதால இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த டிஃப்ளெக்ஷனை கண்டுபிடிச்ச அவர் வந்து எர்த்தோட சரௌண்டிங் சுற்றி தான் மேக்னெட்டிசம்ங்கிறது கிடையாது, அது வந்து வெப்பர், காஸ், டெஸ்லா அப்படிங்கிறவங்களாம் கண்டுபிடிச்சாங்க அதை பற்றி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிசம் அரவுண்ட் த இயர்த் அப்படிங்கிறத. ஆனால் இவர் வந்து இது ஒரு சடனாக இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இவருக்கு இந்த ஐடியா கிடச்சிது. அதை வச்சு ஒரு கரண்ட் கேரிங் ஒயரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அதுலேருந்து அவர் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்ட் கேரிங் ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் ஒயர் எடுத்துக்கிறாரு, அதை சுற்றி ஒரு கார்ட்போர்ட் மாதிரி போட்டுட்டு அது பக்கத்தில் வந்து மேக்னெட்டிக் நீடலாக ப்ளேஸ் பண்ணுறாரு. அந்த மேக்னெட்டிக் நீடலோட டிஃப்ளெக்ஷனை வாட்ச் பண்ணுறாரு, எந்தெந்த டைரக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகுது, இந்த சைட் ப்ளேஸ் பண்ணால் எந்த சைட் டிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த சைட் ப்ளேஸ் பண்ணால் எந்த பக்கம் டிஃப்ளெக்ட் ஆகுது, ரியலாகவே டிஃப்ளெக்ட் ஆகுதா, அதோட பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரியும், இந்த நீடலோட ஹெட் நார்த் போல், இது சவுத் போல், அது மாதிரி இந்த சைட் நார்த் போல் சவுத் போல். அதை சுற்றி உள்ள ஃபீல்டோட எக்ஸிஸ்டன்ஸ் பற்றிலாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறாரு. ஒரு கரண்ட் கேரியிங் ஒயரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இது மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஃபார்மேஷனில் இருக்குது, அதுவும் இந்த டைரக்ஷனில் இருக்குது, அக்கார்டிங் டு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது, அந்த ஒரு ரூலும் இன்ட்ரொடியூஸ் ஆகுதுங்க. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல், வித் ஹெல்ப் ஆஃப் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் பார்த்தீங்கன்னா, உங்களோட ரைட் ஹேண்ட் தம்பை நீங்கள் பாயிண்ட் பண்ணீங்க, தம் பாயிண்டிங் தி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், அண்ட் அந்த நாலு ஃபிங்கர்ஸ் கேர்ல் ஆகுது சுற்றுது இல்லையா, அது வந்து டைரக்ஷன் ஆஃப் யுவர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதை கண்டுபிடிக்கிறார். இந்த தியரியோட பேக்ரவுண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஃபாரடே, அப்புறம் ஆம்பியர், இவங்களாம் வந்து இதை சஜஸ்ட் பண்ணி இந்த ஐடியாஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மேக்னெட்டிசம் ஃபஸ்ட்டு கரண்ட்னால் உருவானதுக்கான ஒரு ப்ரூஃப், கிவன் பை கிறிஸ்டியன் ஆயர்ஸ்டர்ட், எ சடன் இன்வென்ஷன். ஆஃப்டர் தட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி இதுலேருந்து அவங்களுக்கு என்ன கிளியராக தெரிஞ்சதுன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட் கேரிங் கண்டக்டர், எவ்வளோ கரண்ட் அதில் கேரி ஆகிருக்கு, அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் த கண்டக்டர், அந்த கண்டக்டரோட லென்த், அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸ் இந்த கரண்ட் கேரிங் ஒயர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு நம்ம ஃபீல்டை கண்டுபிடிக்கிறோம், இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்லேருந்து டு ஹவு மச் டிஸ்டன்ஸ் வி ஆர் டிட்டர்மைனிங் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஃபீல் இன் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஃபீல்டோட இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஃபீல்டோட இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ பி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்,
B is directly proportional to length also, and magnetic field is proportional to the current magnitude in the wire. இதெல்லாம் கிளியராக கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூலை வச்சு நம்ம 10th வேறு என்ன இதை பற்றி இருக்குது அப்படின்னா, ஒரு சர்க்குலர் கரண்ட் கேரியிங் ஒயர், அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு ரைட் ஹேண்ட் தம் ரூல் போதும். ரைட் ஹேண்ட் தம் ரூலுக்கு பதில் நம்ம இன்னொரு ரூல் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் கால்ட் என் ரூல். இது என்ன என் ரூல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரைட் ஹேண்ட் தம்பை இது மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் தம்பை இது மாதிரி பிளேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, உங்களோட ரைட் ஹேண்ட் தம்ப் இது மாதிரி இருக்குது. இந்த தம்ப் பாயிண்ட் பண்ணுற டைரக்ஷன் நார்த் போல், அதே இந்த எண்ட் வந்து உங்களோட சவுத் போல். இந்த ஃபிங்கர்ஸ் கேர்ல் ஆகுது இல்லையா, இந்த கேர்லிங் ஃபிங்கர்ஸ், இந்த கேர்லிங் ஃபிங்கர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற டைரக்ஷன் தான் ரொட்டேஷன் ஆஃப் கரண்ட். இந்த கேர்லிங் ஃபிங்கர்ஸ் எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுதோ தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இந்த எண்ட்ரோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தம் பாயிண்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. தம் இஸ் பாயிண்டிங் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அண்ட் கேர்லாக இருந்த அந்த ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, தட் வில் பாயிண்ட் யூ த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். அதை இந்த தம் வந்து நார்த் போலாக எடுத்துப்போம், இந்த எண்டை வந்து சவுத் போலாக எடுத்துப்போம். இதை கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கரண்ட் கேரிங் ஒயருக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக்சஸ் இந்த லேயர் வந்து ஆக்சஸ்க்கு கீழே இருக்குது. இந்த லேயர் கரண்ட் கேரிங் வந்து இது ஆக்சஸ்க்கு மேலே இருக்குது. அப்போ ரொட்டேஷன் உங்களுக்கு கிளியராக தெரியுது. அப்போ இந்த டைரக்ஷனில் தம் பாயிண்ட் பண்ணும், இந்த டைரக்ஷனில் தம்போட ஆப்போசிட். ஸோ நார்த் போல் இங்கே இன்டியூஸ் ஆகுது, சவுத் போல் இங்கே இன்டியூஸ் ஆகுது. நீங்கள் பார்த்தா கிளியராக தெரியும் உங்களுக்கு. இது என் ரூல். இதை வச்சு என்ன பண்ணலாம், அப்போ நார்த் போல் அந்த பக்கம் இருந்தால் ஃபீல்டு எப்படி இருக்கும், ஃபீல்டு இஸ் அவே ஃப்ரம் த நார்த் போல்லையே, அப்போ ஃபீல்டு பேட்டர்ன் இப்படி இருக்குங்கிறத தட் ஆல்சோ தே ஹாவ் டிட்டர்மைண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ஹெல்ப். ஸோ ஃபீல்டு பேட்டர்ன் இப்படி இருக்கும். இதே கரண்ட்டு ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருந்தது, இதை நம்ம வந்து இங்கேருந்து வியூ பண்ணும்போது இந்த சைட்லேருந்து நம்ம வியூ பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இந்த சைட்லேருந்து இந்த கரண்ட் கேரிங் ஒயரை வியூ பண்ணோன்னா கரண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் வில் பி இன் தி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இதே நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா, இந்த டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னா, ஃபீல்ட் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். அப்போ இந்த பக்கம் நார்த் போல், இந்த பக்கம் சவுத் போல் இன்டியூஸ் ஆகுது. அது ஆல்ரெடி போல்ஸ் கிடையாது, போல்ஸ் இன்டியூஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் த கரண்ட் கேரிங் கண்டக்டர். எப்படி ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதோ அதே மாதிரி வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அதில் பண்ணாங்க. எந்தெந்த டைரக்ஷனில் ஃபீல்டு இருக்கும், எப்படி மேக்னெட்டிக் நீடில் பிளேஸ் பண்ணால் ஃபீல்டு இருக்கும், திஸ் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, திஸ் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு அ சர்க்குலர் அட்ஜசண்ட்டாக சர்க்குலர் காயில்ஸ் நிறைய நான் பிளேஸ் பண்ணுறேன் அதே ரேடியஸ்னு வச்சுக்கோங்க. ஆல் த சர்க்குலர் காயில்ஸ் ஆர் கேரியிங் கரண்ட் இன் த சேம் டைரக்ஷன். இதே மாதிரி எல்லாமே ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இதில் ஃபீல்டு நமக்கு தெரியும், இந்த ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லா ஃபீல்டும் இப்படி தான் இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருக்குது. நார்த் போல் எதுங்கிறது தெரியும் நமக்கு, சவுத் போலும் நமக்கு தெரியும். அதை ஜஸ்ட்டு நான் ட்ரா பண்ணுறேன் உங்களுக்கு. இது எதுக்குன்னா சாலினாய்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இது சவுத் போல், தீஸ் ஆர் ஆல் சவுத் போல்ஸ், அண்ட் திஸ் எண்ட் இஸ் நார்த் போல். அப்போ ஆப்போசிட் போல்ஸ் என்ன ஆகும் நமக்கு, தே வில் அட்ராக்ட் ஈச் அதர். அப்போ இந்த ஃபீல்ட் பேட்டர்னை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நார்த் போல் அண்ட் திஸ் எண்ட் இஸ் உங்களுக்கு புரியறதுக்கோசரம் கிளியராக வரைகிறேன். இப்போ சவுத் நார்த் அட்ராக்ட் ஆகும், அப்போ இந்த ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே அட்டாச் ஆகும். ஸோ ஃபீல்ட் லைன்ஸ் வில் பி கண்டினியூவஸ், தே வில் ஃபார்ம் அ கண்டினியூவஸ் லைன்ஸ் லைக் திஸ். இப்போ இந்த காயில்ஸ்க்கு நடுவில், சர்க்குலர் காயில்ஸ்க்கு நடுவில் கேப் இருக்கிறதால ஃபீல்டு வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக தே வில் டிஸ்லோகேட். டிஸ்லோகேட்னா கொஞ்சம் பெண்ட் ஆகுது. இப்போ இதே வந்து நான் ஒரு சாலினாய்டாக கன்சிடர் பண்ணுறேன். சாலினாய்டுனா தெரியும் உங்களுக்கு, சிலிண்ட்ரிக்கல் வூண்டட் காயில், கரண்ட் கேரியிங் சிலிண்ட்ரிக்கல் காயில் இஸ் கால்ட் சாலிட். அது எப்படி இருக்கும், மெனி நம்பர் ஆஃப் சர்க்குலர் டர்ன்ஸ் டு ஃபார்ம் அரௌண்ட் அ சிலிண்ட்ரிக்கல் ஃப்ரேம். கரண்ட் கேரியிங் காயில் இஸ் அ சாலினாய்டு, இப்படி தான் இருக்குது. இப்போ இதில் கரண்ட் இப்படி போயிட்டுருக்கு, கரண்ட்டோட டைரக்ஷன் உங்களுக்கு இப்போ கிளியராக புரியும் பாருங்கள்.
இப்போ நவ் யூ அப்ளை த என்ரூல். என்ரூல் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கரண்ட் எப்படி போகுதுன்னு. இப்போ த்ரீ டைமென்ஷனில் கிளியராக இருக்குது. அப்போ கரண்ட் போகிற டைரக்ஷன்ஸ் பார்த்தா தம்ப் இஸ் பாயிண்டிங் இன் திஸ் சைட். அப்போ நார்த் போல் இஸ் இன்டியூஸ்ட் திஸ் சைட், சவுத் போல் இஸ் இன்டியூஸ் திஸ் சைட். ஸோ த ஃபீல்ட் வில் பி, இப்போ வயர்லாம் தள்ளி தள்ளி இல்லை, சர்க்குலர் கரண்ட் கேரிங், ஈச் ஃப்ரேம் ஆஃப் சர்க்குலர் ஃப்ரேம் வந்து வெரி க்ளோஸ்டாக இருக்குது. அப்போ ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும் இதில்? இட் வில் பி ஆ கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ த ஃபீல்ட் லைன்ஸ் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். வெளில வரும்போது கொஞ்சம் ஃபீல்ட் லைன் வந்து டிவியேட் ஆகும். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த ஃபீல்ட் டைரக்ஷன். இப்படி தான் இதில் ஃபீல்டு இருக்கும். இந்த டயக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிளியராக நான் டயக்ராமும் வரைகிறேன். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷனுங்கிறதால இதை நான் இது பண்ணியிருக்கேன். இதோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பண்ணது வந்து ஜஸ்ட் ஒரு கரண்ட் கேரிங் வயரை சுற்றி ஃபீல்டு எப்படி இருக்கும் அதை இன்ட்ரொடியூஸ் பண்ண கிறிஸ்டியன் வயர் ஸ்டட் பற்றி பார்த்தோம். தென் ரைட் ஹேண்ட் தம் ரூல் அண்ட் என் ரூல் பற்றி பார்த்தோம். என் ரூல் வந்து சர்க்குலர் கரண்ட் கேரிங் காயிலுக்கும் சாலினாய்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் ரூலுங்கிறது. ரைட் ஹேண்ட் தம் ரூல் நார்மல் ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் வயருக்கும் யூஸ் பண்ணலாம், அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கரண்ட் கேரிங் வயரை ப்ளேஸ் பண்ணுறேன், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே நான் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன், இந்த டைரக்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தோன்னா அக்கார்டிங் டு ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னு படிச்சிருக்கோம். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நமக்கு தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி ஃபோர் ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மிடில் ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் இப்படி இருக்கும். ஃபோர் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், தம்ப், ஃபோர் ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டர், தம்ப் பாயிண்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், அண்ட் மிடில் ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். இதாங்க, இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்பயும். இது ரைட் ஹேண்டாக நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும். ஆல் ஆர் மூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், ஆல் த த்ரீ டைரக்ஷன்ஸ், த்ரீ ஃபிங்கர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீல்டு எந்த டைரக்ஷன் இருக்குன்னு, இது அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டை வைங்க. ஃபீல்டை லெஃப்ட் டு ரைட் இந்த டைரக்ஷனில் இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரண்ட்டு இன்வெர்ட்ஸில் மூவ் ஆகுது பாய்ஸ். அப்போ ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகுது, கிளியராக ஃப்ரம் த லெஃப்ட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல் கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவோம், இண்டக்ஷனுக்கு மட்டும்தான் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம். இது வந்து கரண்ட் இருக்குது, கரண்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணால் தட் வில் ஹாவ் அ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், திஸ் ஃபோர்ஸ் இஸ் யுவர் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ப்ளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுக்கு சிம்பிளாக உங்களுக்கு ஃபார்முலா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஐஎல்பி நீங்கள் கொடுத்துருப்பாங்க, இதை டுவெல்த்தில் இன் டீட்டெயில்டாக படிப்பீங்க, டோன்ட் வரி. ஃபீல்ட் இஸ் டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் கரண்ட் இஸ் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் செட் ஆக்சஸ் அண்ட் ஃபோர்ஸ் இஸ் டுவர்ட்ஸ் பாருங்கள் பி இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் கரண்ட் இஸ் அலாங் ஜெட் ஆக்சஸ் நெகட்டிவ் ஜெட் ஆக்சஸ் ஜெட் டேஷ்னு போட்டுக்கிறேன் அண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அலாங் நெகட்டிவ் ஒய் ஆக்சஸ் எஃப் ஒய் டேஷ் அவ்வளோதான். ஆல் ஆர் மூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். இதே மாதிரி ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல்னு இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஐ திங்க் இந்த சாப்டர் இன்ட்ரோடக்ஷன் சின்னதாக கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.